ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். சமீபத்திய ஆண்டுகளில் ரஷ்யா மீதான அமெரிக்கா தலைமையிலான சர்வதேச பொருளாதார தடைகள் உலக அளவிலான எண்ணெய் வர்த்தகத்தில் பல ஆண்டுகளாக மேலாதிக்கத்தில் இருந்த அமெரிக்க டாலருக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது, பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிட்டது. அதற்கு மிக முக்கியமான காரணம் சொல்லப்போனால் நம்பர் ஒன் காரணம் இந்தியா, முக்கியமாக இந்தியாவின் எண்ணெய் வர்த்தகம். பல ஆண்டுகளாக அமெரிக்க டாலரை நம்பியிருந்த இந்திய வர்த்தகம் பிற நாணயங்களுக்கு மாறியதற்கான வலுவான ஆதாரங்கள் தற்போது வெளிவர ஆரம்பித்துவிட்டது. அமெரிக்க டாலரின் ஆதிக்கம் குறைய ஆரம்பித்துவிட்டது. அதற்கான மிக முக்கிய காரணம் இந்தியா. உடனே நீங்கள் யோசிப்பீங்க, ஓகே, இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிகமான ஆயில் அண்ட் கேஸ் வாங்கிய காரணத்தால் அமெரிக்க டாலர் எப்படி அடிவாங்க முடியும், அழிய முடியும், ஆதிக்கத்தை இழக்க முடியும் என்ற கேள்வி உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். இந்தியா ரஷ்யா எண்ணெயை வாங்கியதால் மட்டும் அமெரிக்க டாலர் அதனுடைய ஆதிக்கத்தை இழக்க ஆரம்பிக்கவில்லை. மாறாக டாலர் அல்லாத பிற நாணயங்களை இந்தியாவின் சர்வதேச எண்ணெய் வர்த்தகத்தில் பயன்படுத்திய காரணம்தான் டாலரின் ஆதிக்கத்தை குறைக்க ஆரம்பித்துள்ளது. அப்படியானால் உலக பொருளாதாரத்திற்கு என்ன நடக்கும், அமெரிக்காவுக்கு என்ன நடக்கும் என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக ஆராய்ந்து பார்க்கலாம். அதுக்கு பொதுவாகவே ரஷ்யாவின் எண்ணெய் வர்த்தகத்தில் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கியுள்ளதுன்னு நம்ம எல்லாருமே பார்க்கணும். உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடு. மேலும் பிப்ரவரி 2022 ஆண்டில் உக்ரைன் மீதான படையெடுப்பை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் எண்ணெய் விநியோகத்தை புறக்கணித்த பிறகு ரஷ்யா இந்தியாவின் நம்பர் ஒன் ஆயில் அண்ட் கேஸ் சப்ளையராக மாறிய விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். மேற்கத்திய நாடுகள், அதாவது சோகால்டு போரை எதிர்க்கும் கூட்டணி, 2022 டிசம்பர் 5 அன்று ரஷ்யாவின் எண்ணெய் விலைக்கு ஒரு கேப் பிரைஸ் லிமிட் ஒன்றை நிர்ணயித்து வலுக்கட்டாயமாக ரஷ்யாவை ஒரு பெரிய விலை அழுத்தத்திற்கு ஆளாக்கியது மட்டுமல்லாமல் அது கூட ஒரு பெரிய பொருளாதார தடையாக மாறியது. ஆனால் அங்கதான் இந்தியா ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய நண்பனாக உதவியாக வந்தது. நம்மில் அதிகமான பேருக்கும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிகமான எண்ணெயை குறைந்த விலைக்கு டிஸ்கவுண்ட் என்ற பெயரில் வாங்குதுன்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதிகமான சின்ன சின்ன நியூஆன்சஸ் அதில் உள்ளது, டீடைல்ஸ் உள்ளது, அது அதிகமான பேருக்கும் தெரியவே தெரியாது. ரஷ்ய எண்ணெய் வாங்கிய பல இந்திய நிறுவனங்களும் டாலர் அல்லாத மற்ற நாடுகளின் கரன்சியை ரஷ்யாவுக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். பெரும்பாலான நிறுவனங்கள் ரஷ்ய எண்ணெய்க்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டின் திர்ஹாம் கொடுக்க ஆரம்பித்தார்கள், சவுதி நாட்டின் ரியால் பணத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள். மிக சமீப மாதங்களில் தான் ரஷ்ய நாட்டின் ரூபில் உள்ளிட்ட டாலர் அல்லாத நாணயங்களில் பேமெண்ட் கொடுக்க ஆரம்பித்தார்கள். கடந்த 3 நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் அனைத்துமே டாலர் அல்லாத நாணயத்தில் பல பில்லியன் டாலர் மதிப்புக்கு எண்ணெய் விற்பனை இந்தியாவுக்கு மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. டாலர் அல்லாத மற்ற நாணயங்களை நோக்கி இந்த மாற்றம் எப்படி நடந்தது? துபாயை தளமாக கொண்ட பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் ரஷ்யாவின் ஆயில் அண்ட் கேஸ் நிறுவனங்களான கேஸ்பிராம் மற்றும் ராஸ்நெப்ட் ஒரு பேரலுக்கு $60 அல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமான விலைக்கு கொடுத்து, ஆனாலும் பெரிய டிஸ்கவுண்ட் கொடுத்து, அந்த அனைத்து பேமெண்ட்டுக்குமே டாலர் அல்லாத மற்ற நாணயங்களை இந்த நிறுவனங்கள் கேட்டது. அப்படியானால் இது இந்தியா போன்ற நாடுகள் பொருளாதார தடைகளை மீறியது என்று ஆகாதா என்ற கேள்வி உங்க எல்லாருக்குமே வரும். இந்தியாவுக்கு தேவையான எண்ணெய் அனைத்துமே துபாய் நகரை தளமாக கொண்ட பெரிய பெரிய தரகர் நிறுவனங்களிடமிருந்து வாங்கப்பட்டது. அந்த நிறுவனங்களுக்கு இந்தியா திர்காம் பணத்தில் பேமெண்ட் செய்தது. அந்த துபாய் நிறுவனங்கள் ரஷ்யா நிறுவனங்களுக்கு தேவையான மற்ற மூலப்பொருட்களை ரஷ்யாவுக்கு அனுப்புகிறது. ஆனால் இந்த வழியாக இந்தியா வாங்கும் ரஷ்யன் ஆயில் வெறும் 10% என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் மீதி 90% எண்ணெயை இந்தியா ரஷ்யாவிடமிருந்து நேரடியாக வாங்குகிறது. அதற்கு கூட இந்தியா டாலரில் பேமெண்ட் செய்யவில்லை. சவுதி ரியால், துபாய் திர்ஹாம் அல்லது ரஷ்ய ரூபிள் பணத்தில் தான் இந்தியா பேமெண்ட் செய்கிறது. எனவே பொருளாதார தடைகளை தவிர்த்து தனது பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ரஷ்யாவின் முயற்சிக்கு இது பெரிய அளவில் உதவுகிறது. இருந்தாலும் அமெரிக்காவும் சரி, மேற்கத்திய நாடுகளும் சரி, இந்தியாவை பொருளாதார தடைக்கு தள்ள முடியவில்லை, சாங்ஷன் செய்ய முடியவில்லை. ஏன்னா அது இந்தியாவை அழிப்பதாக இருக்காது,
மேற்கத்திய நாடுகளை அழிப்பதாக இருக்கும். டாலரை அழிக்க வேண்டும் என்ற ரஷ்யாவின் இலக்குக்கு இந்தியாவின் இந்த உதவி ஒரு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தது. எனவே டாலரின் ஆதிக்கத்தை குறைப்பதில் இந்தியாவின் பங்கு 100% உள்ளது. உலக அளவில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் கடன் கொடுக்கும் நிறுவனம் நமது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி நிறுவனம். நமது இந்த SBI வங்கிக்கு ரஷ்யாவில் ஒரு நாஸ்ட்ரோ, அதாவது வெளிநாட்டு கரன்சி அக்கவுண்ட் உள்ளது. அதுபோலவே ரஷ்யாவை சேர்ந்த பல வங்கிகள் அவர்களின் வர்த்தகத்தை எளிதாக செய்வதற்காக இந்திய வங்கிகளில் அவர்களது அக்கவுண்ட்களை ஓபன் செய்து வர்த்தகங்களை இந்திய வங்கிகள் வழியாக செய்ய ஆரம்பித்தார்கள். ரஷ்யா மற்றும் இந்திய வங்கி நிறுவனங்களுக்கிடையே ஒரு நேரடியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றை உருவாக்குவதில் ரஷ்யா புட்டின் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற மேற்கத்திய நாடுகள், ரஷ்யா, துபாய், சவுதி போன்ற நாடுகளை தளமாக கொண்ட ரஷ்ய வங்கிகளை பொருளாதார தடை பட்டியலில் சேர்த்த பிறகு பல ரஷ்ய வங்கிகளுக்கு ரஷ்ய எண்ணெய்க்கான பேமெண்ட்டை விர்காம் கரன்சியில் வாங்குவது ஒரு பெரிய சிக்கலாக மாறியது. வாங்க முடியவில்லை. அப்போதும் கூட இந்தியா ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய உதவியாக, ஒரு துணையாக வந்து நின்றது. அப்போதுதான் ரஷ்யா மற்றும் இந்தியாவின் இந்த புதிய ரகசிய திட்டங்கள் உலக பொருளாதாரத்தில் கூட ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க ஆரம்பித்தது. உலக அளவில் எண்ணெய்க்கு டாலரை பணமாக செலுத்துவது பல டீகேடுகளாக கிட்டத்தட்ட உலகளாவிய நடைமுறையாக இருந்தது. சிம்பிள், உலக அளவில் ஆல்மோஸ்ட் 90% எண்ணெய்க்கான பேமெண்ட் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய வரைக்கும் டாலரில் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த வருட ஜனவரி வரைக்கும் உள்ள டேட்டா எடுத்து பார்க்கும்போது ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு தற்போது உலக அளவில் மொத்தமாக விற்பனை செய்யப்படும் ஆயில் அண்ட் கேஸுக்கான டாலர் பேமெண்ட் வெறும் 40% ஆக குறைந்து விட்டது. ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய வரைக்கும் டாலரின் சக்தி கம்பேர் செய்ய முடியாத ஒன்றாக இருந்தது. ஆனால் பொருளாதார தடைகள் மேற்கத்திய நாடுகளின் நிதி அமைப்புகளை பலவீனப்படுத்த ஆரம்பித்து விட்டது. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் அவர்களின் நோக்கத்தை அடைய தவறிவிட்டது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கீதா கோபிநாத், உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பிறகு ஒரே மாதத்தில் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகள் உலகின் மற்ற நாணயங்களை பயன்படுத்தி சிறிய சிறிய வர்த்தக நிறுவனங்கள் பரிவர்த்தனை செய்யும், அப்படி செய்ய தொடங்கினால் டாலரின் ஆதிக்கம் மொத்தமாக அழிந்துவிடும் என்று அவர் சொல்லியிருந்தார். ரஷ்யாவுக்கு பிறகு சைனாவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையிலான பதட்டங்கள் ஆரம்பித்தது. பல சைனா நிறுவனங்களையும் அமெரிக்கா சாங்ஷன் செய்தது. எனவே சைனா, இந்தியா என இரண்டு நாடுகளுமே டாலர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உலகளாவிய வர்த்தகத்தின் நீண்டகால ஆதிக்கத்தை விதிமுறைகளை அழிக்க ஆரம்பித்து விட்டது. ரஷ்யா தனது நாணய கையிருப்பில் ஒரு பகுதியை ரென்மின்பியில் உள்ள நிதி நிறுவனத்தில் வைத்திருந்தது. அது தேவையில்லாத செல்லாத பணமாக மாறியது. எனவேதான் இந்தியா, சைனா என இரண்டு பெரிய நாடுகளுமே அவர்களது டாலர் கையிருப்பை வேகமாக குறைத்தார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் 2022 செப்டம்பரில் சைனாவுக்கு எரிவாயு சப்ளைகளை டாலருக்கு பதிலாக யுவான் மற்றும் ரூபிளுக்கு விற்க ஒப்புக்கொண்டதாக சொன்னார். உடனடியாக சைனா தனது எண்ணெய் பர்ச்சேஸ்களை 3 மடங்காக ஒரே நேரத்தில் அதிகரித்தது. முடிவாக ரஷ்ய எண்ணெய்க்கான பேமெண்ட்டை டாலர் அல்லாத நாணயத்தை கொடுத்து இந்தியா வாங்க ஆரம்பித்த காரணத்தினால்தான் சர்வதேச எண்ணெய் வர்த்தகத்தில் டாலரின் ஆதிக்கத்தை அழிக்க ஆரம்பித்து விட்டது. ஏனெனில் பல நாடுகள் இந்தியாவின் வழியை பின்பற்ற ஆரம்பித்து விட்டது. இந்த மாற்றம் உலக பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க மிக முக்கியமான தாக்கங்களை ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டது. இதில் உலகின் இருப்பு நாணயமாக டாலரில் இருந்து மாறுவதற்கான சாத்தியம் அதிகமாக உள்ளது. வரும் ஆண்டுகளில் டாலர் மேற்கத்திய நாடுகளில் மட்டுமே பயன்படுத்தப்படும் ஒரு நாணயமாக இருக்கலாம். ஆனால் உலகத்தின் வருங்காலம் என்பது மேற்கத்திய நாடுகளே கிடையாது. இனிமேல் உலகத்தின் வருங்காலம் என்பது ஆசிய கண்டம். ஆசிய கண்டம் தான் உலகை ஆளப்போகும் கண்டம். அதிலும் இந்தியா செய்யும் திட்டங்கள் மட்டுமே இனிமேல் உலக நாடுகளின் வளர்ச்சிக்கான திட்டமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, சின்ன வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க. இந்தியாவின் தாக்கம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கமாக, உலகத்தை மாற்றும் தாக்கமாக மாறிவிட்டது, இதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா கமெண்ட் செக்ஷன்ல பதில் சொல்லுங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ்.
Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.